பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தேவனுடைய செய்தி, தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றுவது எப்படி. அநேக தேவ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் கேட்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இது. அதிலும் வாலிபர்கள் அதிகமாக கேட்கிற ஒரு கேள்வி, நான் தேவ சித்தத்தை என் வாழ்க்கையில் எப்படி நிறைவேற்றுவது. பிரியமானவர்களே, இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி தேவ சித்தத்தை நிறைவேற்றினர் என்பதை நாம் வாசித்து பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 22:41-42 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இந்த ரெண்டு வசனங்களை நீங்கள் நன்றாக கவனிக்கும் பொழுது, இயேசு முழங்கார்படியிட்டு ஜெபம் செய்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைவேற்றுவதற்கு மிக முக்கியமான ஒரு தேவை ஜெபம். ஜெபம் இல்லாமல் ஒருவரும் தேவ சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற முடியாது. ஜெபமே தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் வாசிக்கலாம் இயேசு எப்படி ஜெபம் செய்தார் பாருங்கள். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் நிறைவேற்ற முடியாதபடிக்கு நம்மை தடை செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய சுய சித்தம், நம்முடைய சொந்த விருப்பம், நம்முடைய சொந்த ஆசைகள், நம்முடைய சொந்த ஆலோசனைகள். மனிதனுக்கு சரியாய் தோன்றுகிற ஒரு வழி உண்டு, அதனுடைய முடிவு மரண வழிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படித்தான் நம்முடைய சொந்த விருப்பம்தான் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறது. ஆனால் இயேசு செய்த ஜபத்தை பாருங்கள், மனப்பூர்வமாக ஜபம் செய்தார். என்ன ஜபம் செய்தார்? என் சித்தத்தின்படி அல்ல, என் விருப்பம் அல்ல, என்னுடைய வாஞ்சை அல்ல, நான் என்ன நினைக்கிறேனோ அது அல்ல, உம்முடைய சித்தம் ஆக கடவுது ஆண்டவரே என்று பிதாவினிடத்திலே ஜபம் செய்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் மனப்பூர்வமாக ஜெபிக்க கற்றுக்கொள்வீர்களானால், மனப்பூர்வமாக என் விருப்பம் வேண்டாம் ஆண்டவரே, தேவ சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், என் குடும்பத்தில் நிறைவேறட்டும், என்னுடைய ஊழியத்தில் நிறைவேறட்டும், என்னுடைய வேலையில், என்னுடைய திருமண வாழ்க்கையில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும் என்று சொல்லி உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் தள்ளி வைத்து மனப்பூர்வமாய் ஜெபியுங்கள். தேவனே அவருடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற செய்வார். God bless you and the Lord be with you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.